கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்க்தி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வே நயஸ்சித சிதீஸ்வர தத் ஸ்வபாவ போகாபவர்கத துபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 72. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. ஸ்ரீ விஷ்ணு புராணத்தின் 5வது அம்சத்திலே எம்பெருமான் கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை விஸ்தாரமா சொல்லத் தொடங்கினார் பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு. அப்பொழுது எப்படி பூமி தேவி தன்னுடைய பாரத்தை தீர்க்கணும் என்று தேவர்கள் கிட்டக்க பிரார்த்தித்தாள், அந்த பிரார்த்தனையை பிரம்மதேவனுடைய தலைமையில தேவர்கள் எம்பெருமான் கிட்டக்க போய் சமர்ப்பித்தார்கள். எம்பெருமானும் பூபாரத்தை தீர்க்க தன்னுடைய திருமேனியிலிருந்து 2 ஒளிக்கற்றைகளை எடுத்து விட்டான். 1 ஸ்வேதகேசமான பலராமனான ஒளிக்கற்றை, இன்னொன்று கிருஷ்ணகேசமான கருப்பு ஒளிக்கற்றை, அதுதான் கண்ணனாக அவதரிக்கப் போகிறது என்று கூறினான். தேவர்களும் சந்தோஷப்பட்டார்கள். அந்த சமயத்துல மதுரா நகரில அற்புதமான ஒரு கல்யாணம் நடந்தது வசுதேவருக்கும் தேவகிக்கும். தேவகி கம்சனுடைய பிரிய தங்கை. அந்த தங்கையை மிகவும் பாசத்துடன் கல்யாண திருக்கோலத்துல அவளுடைய புகுந்த வீட்டுக்கு கொண்டு சேர்க்கணும்னு கம்சன் தேரோட்டிண்டு வர, அந்த சமயத்தில் அசரீரி வந்து கம்சனுக்கு, இந்த பெண்ணினுடைய 8வது கர்ப்பம் உன்னை கொல்லும் அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுத்தது. இதை கேட்ட கம்சன் தேவகிய வெட்ட கிளம்ப வசுதேவர் அவனை தடுக்க, இவர்களுடைய எல்லா புத்திரர்களையும் கம்சன் கிட்டக்க கொண்டு ஒப்படைப்பேன் என்று வசுதேவர் சொல்ல, அதனால இறங்கி கம்சன் தேவகியை விட்டான். தேவகியும் 6 புத்திரர்களை கர்ப்பத்திலே தரித்து கம்சனுக்கு கொடுத்தாள். 7வது கர்ப்பத்தை தரித்து அந்த கர்ப்பம் ரோஹிணி வயத்துக்கு போய் சங்கர்ஷண மூர்த்தியான பலராமன் ரோஹிணி கிட்டேந்து அவதரிச்சார். இப்பொழுது 8வது கர்ப்பம் தரித்த தேவகி மிகவும் பொலிவுடன் திகழ்ந்தாள். தேவர்களெல்லாம் வந்து தேவகியை போற்றி பாடினார்கள். லோகமெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வசந்த காலம் போல உணர்ந்துதாம். எம்பெருமான் அவதரிக்க கூடிய அந்த தருணம் வந்தது. ஆவணி மாசம் கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி. அந்த இரவு எப்படி இருந்ததுன்னு கேட்டா, சென்ற பாகத்திலே பார்த்தோம், எப்படி ஒரு ஜீவன் அர்ச்சிராதி மார்க்கத்திலே ஸ்ரீவைகுண்டம் செல்லுமோ, அந்த சமயத்துல எந்த உபச்சாரங்கள் எல்லாம் நடக்குமோ, அப்பேற்பட்ட உபச்சாரங்களுக்கு எடுத்துக்காட்டாக பூமியில இருக்கக்கூடிய சூழ்நிலையானது இருந்தது எம்பெருமான் அவதரித்த அந்த இரவில் அப்படின்னு பார்த்தோம். ஆச்சரியமா அந்த இரவுல எம்பெருமான் எப்படி தோன்றினான் அப்படிங்கறத மகரிஷி வர்ணிக்கிறார். தோகில ஜகத் பத்ம போதாயாச்சுதபானுனா தேவகி பூர்வசந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா. அன்றைய ராத்திரி ஒரு சூரியன் உதித்தது பானு அப்படிங்கிறார். ராத்திரியில போய் சூரியன் உதிக்குமோ? உதிக்கும். எம்பெருமான் ஆகிற சூரியன் எப்பொழுது அவதரிச்சாலும் அது ராத்திரியோ பகலோ பிரகாசம் அடையும் அப்படிங்கறத காண்பிக்கிறது. சூரியனானது எங்கே உதிக்கும்? கிழக்கிலே உதிக்கும். அப்பேற்பட்ட கிழக்கு திசையாக தேவகி அத்புதமாய் திகழ்ந்தாள். தேவகி பூர்வ சந்தியாயாம் என்கிறார். சூரியன் உதிச்சுது அப்படின்னா தாமரை மலருமே. கண்ணனாகிற சூரியன் உதிச்ச உடனே எந்த தாமரை மலர்ந்தது அப்படின்னு கேட்டா, தத்தோகில ஜகத் பத்ம அப்படிங்கிறார். இந்த ஜகத்தாகிறது ஒரு பத்மம் போல விகசிச்சுது. ஏன்னா இதுக்கு இனி விடுவு காலம் பிறந்துடுத்து அப்படிங்கறத உணர்ந்துதான்.
எல்லா விதமான அதர்மங்களும் அழிய போகிறது, தர்மம் நிலைநாட்டப்பட போகிறது, எம்பெருமான் அவதரி சுட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இந்த ஜகத்தே பத்மம் போல விகசிச்சுதான் எம்பெருமானாகிற சூரியன் தேவகியாகிற பூர்வ சந்தியை கிட்டேந்து தோன்றின உடனே அற்புதமா அனுபவிக்கிறார். ரசமான விஷயம் மகரிஷியினுடைய ஸ்லோகம். இப்படி எம்பெருமான் அவதரிச்சத்தை பார்த்தார் வசுதேவர். என்னத்த பார்த்தார் முதல்ல அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுக்கு அடையாளம் கண்கள் தான். அதனாலதான் கண்ணன்னு அவருக்கு பேரு. எப்பேற்பட்ட கண்கள், புண்டரீக நயனங்கள், தாமரை போன்று முகத்தை உடையவன் எம்பெருமான், நீலோத்பலம் போன்று நிறத்தை உடையவன் எம்பெருமான், சதுர்புஜன் எம்பெருமான், ஸ்ரீவத்சவக்ஷன் எம்பெருமான், அற்புதமான சந்தோஷமான முறுவலை கொண்டவன் எம்பெருமான் அப்படின்னு எல்லாம் பார்த்து சந்தோஷமா சேவித்தாராம் ஆனக துந்துபியான வசுதேவர். வசுதேவருக்கு ஆனக துந்துபின்னு ஒரு பெயர் உண்டுன்னு முன்னாடியே பார்த்திருக்கிறோம். ஏன்னா இந்த வசுதேவர் இந்த உலகத்துல பிறந்த பொழுது தேவலோகத்திலிருந்து முரசங்கள் எல்லாம் கொட்டித்தான், ஆனகம் துந்துபி போன்ற வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கப்பட்டதாம், அதனால் அவருக்கு ஆனக துந்துபின்னு பேரு. இந்த இடத்துல மகரிஷி ஆனக துந்துபியான வசுதேவர் இப்பேற்பட்ட எம்பெருமானை பார்த்தார் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, இப்பொழுது இந்த எம்பெருமான் பிறந்ததுக்கு வசுதேவரே முரசங்கள் கொற்றா மாதிரி சந்தோஷத்தை அனுபவிக்கிறாராம். அவருடைய பேரை வச்சுண்டே முரசங்களை கொற்றாராம் இந்த பிள்ளை பிறந்ததுக்காக, அவ்வளவு சந்தோஷம். அப்படி பார்த்தார். ஆனா சந்தோஷத்தோட சேர்ந்து பயமும் வந்துடுத்து. எம்பெருமானே, இவ்வளவு அழகான ஒரு தோற்றத்தோட வந்திருக்கீரே, நீர்தான் தேவதேவன் காண்பிச்சு சங்க சக்கர கதாதாரியாக வந்திருக்கீரே, ஜாத்தோசி தேவதேவேஷ சங்க சக்கர கதாதரம் திவ்ய ரூபமிதம் தேவ பிரசீதேனோபசம்ஹர அப்படிங்கிற. எம்பெருமானே, தேவதேவேஷா, இந்த சங்கம் சக்கரம் கதை பத்மம் இதெல்லாம் பார்த்து திவ்ய ரூபத்தை சேவிச்சு அடியன் தன்யனானேன். ஆனால் இதை நீர் இப்பொழுது உபசம்ஹரிக்க வேண்டும், அதாவது முடிக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு திருக்கோலத்தை தரிச்சுன் இருக்க கூடாது. நீர்தான் தேவதேவன், நீர்தான் நாராயணன்னு காண்பிச்சு கொடுக்க கூடிய இந்த ரூபத்தோடு வந்திருக்கிறே. இந்த கம்சனோ நீர் வந்து அவனை சம்ஹரிக்க போறீர் அப்படின்னு உம்ம அழிக்க காத்துன் இருக்கான், நான் தான் நாராயணன்னு சொல்லிண்டே இப்படி வந்திருக்கீரே, உமக்கு ஆபத்து வந்துட போறதே, அதனால ஒரு பிதாவாக பிரார்த்திக்கிறேன், இந்த மாதிரி திருக்கோலத்தை இப்பொழுது மறைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னாராம். தேவகி தேவியும் இதே பிரார்த்தனையை சமர்ப்பித்தாள். எம்பெருமானே, இப்பேற்பட்ட திருக்கோலத்தை இப்பொழுது உபசம்ஹரிக்கணும் அப்படின்னார். இந்த குழந்தை கண்ணன் பிறந்த உடனேயே அப்பா அம்மா சொல் பேச்ச கேட்ட குழந்தை. ராமன் ராமனா அவதரித்த பொழுது அம்மா சொல் பேச்சை கேட்கணும், அப்பா சொல் பேச்சை கேட்கணும் அப்படிங்கறத சில நாட்கள் கழிச்சுதான் கடைபிடிச்சார். அவர் தருணனா ஆனவுடனேதான் கடைபிடிச்சார். ஆனா கண்ணனோ அவதரிச்ச உடனேயே தாயை குடல் விளக்கம் செய்தவனாக ஆனான். அந்த தாயான தேவகிக்கு ஏற்பட்ட குடல் நடுக்கத்தை பயத்தை உடனே போக்கினான். தாய் தந்தையர் ரெண்டு பேரும் பிரார்த்தித்தார்கள் என்று சொல்லுகிறது விஷ்ணு புராணம். ஆக பிதிருவாக்கிய பரிபாலனம் மாத்ருவாக்கிய பரிபாலனம் இரண்டையும் செய்தவன் கண்ணன் தான் அப்படின்னு காண்பித்துக் கொடுக்கக்கூடிய அற்புத சரித்திரம். எம்பெருமான் உடனே மறைத்து கொண்டானாம் தன்னுடைய சதுர்புஜங்களை. அதுக்கு மேல ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னான். வசுதேவரே, தேவகி தேவியே, நீங்கள் பூர்வ ஜன்மத்தில செய்த தபஸின் பலனாக உங்களுக்கு நான் பிள்ளையாக வந்தேன் என்று சொன்னானா. இது என்ன கதை அப்படின்னு கேட்டா, பூர்வ ஜன்மத்துல இந்த வசுதேவர் அப்படிங்கிறவர் சுதபஸ் என்கிற பெயர்ல ஒரு பெரிய பக்தராக இருந்தார். அந்த சுதபஸ்னுடைய மனைவி பிருஷ்ணி என்பவள், அவள்தான் இந்த ஜென்மத்துல இப்பொழுது தேவகியாக வந்திருக்கிறாள். இந்த சுதபஸும் பிருஷ்ணியும் தங்களுக்கு எம்பெருமானைப் போல நாராயணனை போல பிள்ளை வேண்டும் என்று தவம் புரிந்தார்களாம். நீண்ட நாள் தபஸ் பண்ணினார்கள் எம்பெருமான் நாராயணனை குறிச்சு, அவனைப் போல பிள்ளை வேண்டும் அப்படிங்கறதுக்காக தபஸ் பண்ணியிருக்கார்கள். தபஸ் பண்ணின உடனே எம்பெருமான் பிரத்யட்சமாயிட்டான். என்ன வேணும்னு கேட்ட உடனே இவர்கள் வரத்தை கேட்டுட்டார்கள். வரத்தை கேட்டவர்கள் ஒரு தடவை கேட்கல,
ஆர்வக்கோளாறுனால மூன்று தடவை உன்னை போல பிள்ளை வேண்டும், உன்னை போல பிள்ளை வேண்டும், உன்னை போல பிள்ளை வேண்டும் எம்பெருமானே நாராயணா அப்படின்னு மூணு தடவை கேட்டுட்டார்களாம். எம்பெருமான் ததாஸ்து ததாஸ்து ததாஸ்துன்னு மூணு தடவை வரம் கொடுத்துட்டான். ஆக மூணு தடவை எம்பெருமான போல பிள்ளை இவர்களுக்கு பிறப்பான் அப்படிங்கிற வரத்தை எம்பெருமான் கொடுத்தான். அப்புறம் எம்பெருமானே யோசிக்க ஆரம்பிச்சுட்டான், என்ன போல பிள்ளை வேண்டும்னா நான் எங்க போறது, எம்பெருமானுக்கு என்ன திருநாமம் உண்டு, சமாதிக தரித்திரன் அப்படின்னு ஒரு திருநாமம். எம்பெருமானுக்கு சமமா யாருமே கிடையாது, எம்பெருமானை போல யார் இருப்பார்கள், நாராயணனை போல யார் இருப்பார்கள், யாரும் கிடையாது. நாராயணனை காட்டிலும் வசதியாக யார் இருப்பார்கள், யாரும் கிடையாது. அதனால இவனுக்கு சமமாகவோ இவனை விட அதிகமாகவோ ஒருத்தன் இருக்கவே முடியாது. அதனால இவனை போல் ஒருவன் அப்படின்னா அதுக்கு வழியே இல்லையே. ஆனா வரத்தை என்னமோ கொடுத்துட்டோம், இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சான் எம்பெருமான். சரி, நம்மை போல வேண்டும்னு சொன்னாரே, நாமே போயிடுவோம், நாமே பிள்ளையாக பிறந்துடுவோம் இவர்களுக்கு மூன்று தடவை என்று சொல்லி அந்த ஜன்மத்துல, அதாவது சுதபஸ் பிருஷ்ணி அப்படின்னு இவர்களுடைய அந்த ஜன்மத்துல எம்பெருமான் பிருஷ்ணி கர்ப்பன் என்ற பெயரிலே இவர்களுக்கு பிள்ளையாக தோன்றினார். அடுத்தது இந்த சுதபஸ் என்பவர் கஷ்யப பிரஜாபதியாக வந்தார், பிருஷ்ணி என்பவள் அதிதி தேவியாக வந்தாள். இவர்களுக்கு பிள்ளையாக வாமனனாக தோன்றினான் எம்பெருமான். இப்பொழுது இந்த மூன்றாவது பிறவியில வசுதேவராக வந்தார் சுதபஸ், தேவகியாக வந்தாள் பிருஷ்ணி, இவர்களுக்கு பிள்ளையாக கண்ணனாக தோன்றினான் எம்பெருமான். இப்ப சொல்றான், உங்களுடைய பூர்வ ஜென்ம பிரார்த்தனையை நான் பூர்த்தி செய்து விட்டேன் இத்துடன் அப்படிங்கறத சொன்னானாம். மிகவும் சந்தோஷப்பட்டார் வசுதேவர். அந்த சமயத்துல எம்பெருமான் மாயாதேவிக்கு இட்ட கட்டளையின் பிரகாரம் எல்லோரும் மூர்ச்சை அடைந்து விட்டார்களாம். இப்படி எம்பெருமான் தோன்றின சமயத்துல எம்பெருமான், வசுதேவர், தேவகி இவர்கள் மட்டும்தான் இந்த இடத்துல இந்த சிறைச்சாலையில முழித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் மூர்ச்சை அடைஞ்சுட்டா. வசுதேவர்கிட்ட சொன்னார், யமுனையினுடைய அக்கறையில இருக்கக்கூடிய கோகுலத்துல கொண்டு போய் என்னை சேர்க்க வேண்டியது அப்படின்னு விட்டார். உடனே கிளம்பினார் வசுதேவர். அவர் கிளம்பி போகும் பொழுது கும் இருட்டு, பயங்கர மழை. அப்பேற்பட்ட மழையில குழந்தை எடுத்துட்டு போனார். மழைக்கு காவலாக அற்புதமாக ஆதிசேஷன் வந்து கொடையை பிடித்தார். யமுனையானது வழிவிட்டது. வெள்ளமா ஓடக்கூடிய யமுனையானது முட்டியளவு ஜலம் வரை வரும் அளவுக்கு குறைஞ்சி இடம் கொடுத்துதான் வசுதேவர் நடந்து போக. இப்படி அவர் யமுனைய தாண்டி போனார். அங்க சுவாரஸ்யமான ஒரு விஷயம் விஷ்ணு புராணத்துல மட்டும் சொல்லப்பட்டிருக்கு, இது ஸ்ரீமத் பாகவதத்துல எல்லாம் இல்லை. விஷ்ணு புராணம் என்ன சொல்றது, யமுனையினுடைய அக்கறையில கோகுலத்துல நந்தகோபன் மற்றும் வேற சில கோபர்கள் எல்லாம் கம்சனுக்கு கப்பம் கட்டுறதுக்காக போயிட்டு இருந்தார்களாம் வசுதேவர் இப்படி வரும் பொழுது. ஆனால் வசுதேவர் வந்தத்தை அவர்கள் பார்க்கல. அந்த சமயம் அவர்களும் மூர்ச்சை அடைஞ்சுட்டார்களாம், இவர் வருது அவர்களுக்கு தெரியல. ஆனா இவர் மட்டும் இவர்களை எல்லாம் பார்த்து விட்டார். இதை எதுக்காக மெனக்கெட்டு சொல்றார் மகரிஷி அப்படின்னு பார்க்கணும். இது ஒரு டைரக்டோரியல் டச் மாதிரி. நந்தகோபன் மற்றும் மத்த கோபர்கள் எல்லாம் கம்சனுக்கு பயந்துண்டு வாழ்ந்துட்டு இருந்தார்கள். அதர்மத்துக்கு அவர்கள் கப்பம் கட்ட வேண்டி இருக்கிற கட்டாயத்தில் இருந்தார்கள். ஆனால் எம்பெருமான் இங்கே வந்து நுழைந்தவுடன் அவர்களுக்கு அப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற பிரஜையே போயிடுத்தான். அவர்கள் எல்லாம் அந்த சமயத்துல மூர்ச்சை அடைஞ்சுட்டார்கள். கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது வசுதேவர் திரும்பி போனதுக்கு அப்புறம் மூர்ச்சை தெளிஞ்சித்து, ஆனா அப்போ கப்பம் கட்டணுங்கிற ஞாபகம் எல்லாம் இல்லையா, திரும்பி போயிட்டார்களாம். அதனால எம்பெருமான் ஆவிர்வவிச்ச உடனேயே அதர்மமானது அழிய போறது, தர்மம் நிலைநாட்டப்பட போகிறது அப்படிங்கறத காண்பிச்சுண்டே வந்தான் அப்படிங்கறதுக்காக மகரிஷி ரொம்ப அழகா சூச்சிப்பிக்கிறார். இதற்கு மேல வசுதேவர் நந்தகோபரனுடைய பவனத்துக்கு போனார். அங்க யசோதா தேவி பக்கத்துல எம்பெருமானுடைய கட்டளையின்படி மாயாதேவி ஒரு பெண் குழந்தையாக இருந்தாள். அந்த பெண் குழந்தையை எடுத்துண்டார் வசுதேவர் கண்ணனை யசோதை பக்கத்துல விட்டுட்டு. திரும்பி வந்துட்டார் சிறைச்சாலைக்கு. அப்போ சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கதவுகள்லாம் தானே மூடிண்டுத்து எல்லாரும் முழிப்பு அடைஞ்சுட்டார்கள். இந்த பெண் குழந்தையானது வீல் வீல்னு கத்தி அழ ஆரம்பிச்சு கொடுத்து,
குழந்தை பிறந்துடுத்து குழந்தை பிறந்துடுத்துன்னு கம்சனுக்கு எல்லாரும் போய் செய்தி சொன்னார்கள். கம்சனும் வாழை உருவிண்டு வந்தான் குழந்தையை வெட்டுறதுக்கு. பார்த்தா பெண் குழந்தை. இந்த பெண் குழந்தையா வெட்ட போற நீ, கம்சா விட்டுடுன்னு தேவகி தேவி கதறி கேட்டாளாம். இந்த ஏழு குழந்தைகள் இவளுக்கு பிறந்தனவே, ஆறு குழந்தைகள் பிறந்தன, ஏழாவது ரோஹிணி வயத்துக்கு போயிடுது. ஆறு குழந்தைகளை கம்சன் கொல்லும் பொழுது தேவகி ஒன்னும் சொல்லல. ஆனா இந்த பெண் குழந்தை அவன் கொல்ல வரும் பொழுது மட்டும் கெஞ்சி கேட்டுண்டா, கம்சா இது பெண் குழந்தை, இதனால உனக்கு என்ன ஆபத்து வந்துவிட போறது, விட்டுடு அப்படின்னு கேட்டா. என்ன விஷயம்னு கேட்டா, இந்த ஆறு குழந்தைகள் போச்சே அது இவளுடைய குழந்தைகள், இவளுக்கு பிறந்தது, இந்த கம்சனுக்கு அதனால ஆபத்து ஏற்படும்னு தெரிஞ்சதுனால அவன் கொன்னுட்டான், வேற வழி இல்லாம வெறும்ப இருந்தா. ஆனா இந்த பெண் குழந்தை இவளோடது இல்லையே, அதனால அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இவளுக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்கிறதாக இவள் உணர்ந்தாள். அப்பேற்பட்ட நியாயமான மனப்பான்மை உடையவள் தேவகி தேவி. கெஞ்சி கேட்டுண்டா, ஆனா கம்சன் கேட்கல. அந்த குழந்தைய வீசி அடிச்சு தூக்கி எறியணும், அதை கொல்லணும் அப்படின்னு முயற்சிக்கும் பொழுது மாயாதேவியான அந்த குழந்தை ஆகாயத்திலே ஏறி அஷ்டபுஜங்களை தரிச்சுண்டு ஆயுதங்களை எல்லாம் தரிச்சுண்டு உன்னை கொல்ல வேண்டியவன் பிறந்தாச்சு, உன்னுடைய அழிவு நிச்சயம்னு சொல்லி பறந்து போயிட்டான். ஆடி போய் நிற்கிறான் கம்சன். இதற்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாமல் முழிச்சுருந்தானாம். என்ன பண்ணினான் அப்படிங்கறத அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்.